السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, அல்லாஹு தாலாவின் தீனுல் இஸ்லாத்தை முறையாக விளங்கி தம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்ற நல்லாசையோடு ஒன்று சேர்ந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, இன்றைய இந்த உரையிலே நாம் ஷைத்தானின் ஊசலாட்டம் என்ற தலைப்பின் கீழால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்த சில வழிகாட்டுதல்களை, அதே போன்று அல் குர்ஆனும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில செய்திகளையும் இன்றைய இந்த உரையில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த மானிட சமூகத்தை படைத்து இந்த சமூகம் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹு தாலா அல் குர்ஆனை இறக்கினான். அந்த அல் குர்ஆனை தெளிவுபடுத்துவதற்காக, விளங்கப்படுத்துவதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். இந்த இரண்டையும் தான் இந்த உலகத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பணிக்கிறான். அந்த இரண்டையும் மட்டும்தான் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவை. இதற்கு இடையிலே ஷைத்தான் நம்மை வழி தவற செய்வதற்காக பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான தூண்டல்களையும் நமக்குள்ளே ஊடுருவ செய்து நம்மை வழி தவற செய்வதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே ஷைத்தான் என்பவன் நம்முடைய எதிரியாக இருக்கிறான். நம்மை எப்படியாவது நரகத்திலே கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதிலே அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். மனிதன் தன்னுடைய முயற்சியை கைவிட்டாலும் ஷைத்தான் தன்னுடைய முயற்சியை கைவிடுவதில்லை. அவன் அயராது மனிதனை வழிகெடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஷைத்தான் என்பவன் நம்மை எந்த வகையிலெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படியான இடங்களில் எல்லாம் நம்மிடத்தில் வருகிறான். எந்தெந்த இடங்களில் வந்து எப்படியான இடங்களில் நம்முடைய சிந்தனையை இலகுவாக திசை திருப்ப முடியுமோ அந்த இடங்களை எல்லாம் வந்து அவன் என்ன செய்கிறான், நம்மை முயற்சி செய்கிறான். எனவே அந்த ஷைத்தானை உலகத்தில் நாம் எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் நம்மை வழிகெடுத்து விடுவான் என்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியான வசனங்களில் ஒன்று அல்லாஹு தாலா சூரா ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்களும் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு எதிரியை நாம் பார்க்கின்ற பொழுது அவனால் நமக்கு தீங்கு நடக்கும் என்று நாங்கள் அவனை ஒதுங்கிக் கொள்கிறோம். ஒரு எதிரியை நாம் சந்தித்தால் இவனால் நமக்கு ஏதாவது தீங்கு நடக்கும், நமக்கு எதிராக ஏதாவது ஒன்றை அவன் செய்து விடுவான் என்று நாம் அஞ்சுகிறோம். எதிரியை எதிரியாக நாம் பார்க்கிறோம். அவனிடத்திலிருந்து நாங்கள் தூர விலகி கொள்ளுவதற்கு முயற்சிக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான்.
உங்களை வழிகெடுத்து அவனோடு நரகத்தில் கொண்டு உங்களை சேர்ப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். எனவே அந்த சைத்தானை நீங்களும் உலகத்தில் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா எதுஉ ஹிஸ்பஹு, இந்த சைத்தான் தன்னுடைய கட்சியினரை, தனக்கு அடிபணிபவர்களை, தன்னுடைய வழியில் வருபவர்களை எல்லாம் என்ன செய்கிறான், அழைக்கிறான். லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்வதற்காகவே அவன் என்ன செய்கிறான், அழைக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ சைத்தான் எப்பொழுதும் நம்மை அழைத்து கொண்டு தான் இருக்கிறான். சைத்தான் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதில்லை, நம்முடைய உள்ளங்களில் அவன் மறைந்திருந்து எண்ணங்களை தூண்டி விடுவான். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சூரத்து நாஸிலே சொல்லி காட்டுகிறான், அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருப்பான். அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின்நாஸ், மனிதர்களின் உள்ளத்தில் அவன் சந்தேகங்களை உண்டு பண்ணுவான், ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அவன் மனிதனிலும் இருக்கிறான், சைத்தானிலும் ஜின்களிலும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ மனிதனை குழப்பிவிடக்கூடியவன், அல்லாவின் நேரான பாதையை விட்டு மனிதனை குழப்பிவிடக்கூடியவன், மனிதர்களிலும் இருக்கிறார்கள், சைத்தானிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். ஜின் என்பது கண்ணுக்கு புலப்பட மாட்டான், மனிதன் என்பவன் நமக்கு புலப்படுவான். அன்பு சகோதரர்களே, இது ரெண்டு பேரிலும் சைத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ மனிதர்களிலும் சைத்தான் இருக்கிறார்கள், ஜின்களிலும் சைத்தான் இருக்கிறார்கள். சைத்தான் என்ற அரபு சொல்லின் அர்த்தம் என்னவென்றால் குழப்பக்காரன். சைத்தான் சத்தன, சத்தன என்றால் குழப்பம் பண்ணினான், அதிலிருந்து வந்த வார்த்தை தான் சைத்தான், அதிகம் குழப்பம் செய்யக்கூடியவன், விஷமம் செய்யக்கூடியவன் என்று அர்த்தம். எனவே சைத்தான் என்பது யார் என்றால், அது மனிதனாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும், யாரெல்லாம் மார்க்கத்துக்கு எதிராக மனிதனுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகிறானோ, மனிதனுடைய எண்ணங்களை குழப்பி விடுகிறானோ, மனிதனை தவறான பாதையில் அழைக்கிறானோ, அவர்கள் எல்லாம் சைத்தான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். எனவே அந்த சைத்தான் என்ன செய்வான், யுவஸ்விசு ஃபி சுதூரின்நாஸ், மனிதர்களுடைய எண்ணங்களை, மனிதருடைய உள்ளங்களில் சந்தேகங்களை உருவாக்குவான், எண்ணங்களை தோன்றி. நாம் பார்ப்போம், சில நேரத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள், வுலு செய்வார்கள், கையை மூன்று விடம் கழுவிட்டால், மூன்று தடவைகள் கழுவிவிட்டால் இன்னும் கழுகவில்லை என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே உண்டாகும். மீண்டும் அவர்கள் கழுகுவார்கள், இப்படியே கழுவிக்கொண்டே இருப்பார்கள், தண்ணீரை வீணடித்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், தொழுகைக்காக வருவார்கள், அவர்கள் தொழுகைக்கு நீயத்து வைத்து அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கட்டிவிட்டு கையை விட்டு விடுவார்கள். அப்போ சைத்தான் அவருடைய உள்ளத்திலே நீ சரியாக தக்பீர் கட்டவில்லை என்று ஒரு சந்தேகத்தை உருவாக்குவான், அதற்கு அவர் கட்டுப்பட்டு விடுவார். தக்பீரை கட்டிவிட்டு நான் சரியாக கட்டவில்லைன்னு கையை விட்டு விடுவார், மீண்டும் கட்டு. இப்படியே அவர் செய்து கொண்டிருப்பார், இமாம் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி முடிந்துவிடும், இவரால் தக்பீர் கட்டிக்கொள்ள முடியாத நிலையில் அவர் என்ன செய்வார், தடமாறிக்கொண்டிருப்பார். இந்த வஸ்வஸ், இந்த குழப்பம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது, இது சைத்தானின் ஊசலாட்டம். அது அல்லாஹ், அதாவது அவனை மார்க்கத்தை விட்டும் குழப்புவதற்காக அந்த நீயத்து சரியாக வைப்படவில்லை என்ற ஒரு எண்ணத்தை அவனுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை உருவாக்கி அந்த மனிதனை குழப்பி கொண்டிருப்பான். இது ஒரு விதம். இதே போன்று சிலர் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலிருந்து சரியான தெளிவான ஆதாரங்கள் இருந்தாலும், நபிமொழிகளிலே தெளிவான ஆதாரங்கள் காண்பிக்கப்பட்ட பின்னரும் உள்ளத்திலே சந்தேகம் ஏற்படும், இது சரியாக இருக்குமா, அப்போ நம்முடைய முன்னோர்கள் இதை செய்யவில்லையே, அவர்களிடத்தில் இது காணப்படவில்லையே, முன்னால் உள்ளவர்கள்லாம் வேறு விதமாக சொன்னார்களே, அப்போ இந்த ஹதீஸ் எப்படி வந்தது, இந்த குர்ஆன் வசனம் எப்படி வந்தது, இது யூதர்களால் கட்டப்பட்டிருக்குமோ, இது யூதர்கள் இறக்கின குர்ஆனாக இருக்குமோ என்றெல்லாம் என்ன செய்வார்கள், வீணான சந்தேகங்களை உள்ளத்தில் ஏற்படுத்தி இவ்வாறான குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்போ இந்த சைத்தான் யார் என்றால், நம்ம உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், சைத்தான்னா ஜின்ல இருப்பான், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவன் தான் சைத்தான். மனிதன் இதே வேலையை செய்வான், அவனை சைத்தானாக நம்ம பார்க்கறதில்ல, மனிதன் நம்ம குழப்பி கொண்டிருப்பான். ஹதீஸ் இருக்கும் மாற்றுக்கருத்து சொல்லுவான், நம்ம வேற கொள்கை தானே, நம்ம வேற மதுகப் தானே, நம்ம முன்னோர்கள்லாம் இப்படித்தானே இருந்தாங்க, அப்போ ஏன் நம்ம மாறணும், இப்படி சொல்லுவான். ஒன்று சிந்திக்கணும் சகோதரர்களே, இப்போ இந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களும் அல்லது மதுகபுவாதிகளாக இருக்கிறவங்களும், உதாரணமாக ஒரு பயான் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹொத்துபா நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹொத்துபாவில் என்ன சொல்லுவாங்க, குர்ஆனை தான் சொல்லுவாங்க, ஹதீஸை தான் சொல்லுவாங்க, புகாரியில் வருதுன்னா சொல்கிறாங்க, முஸ்லீமில் வருதுன்னா சொல்லுவாங்க, அபுதாவுதில் வருதுன்னா சொல்லுவாங்க, நாங்களும் அதை தான் சொல்கிறோம், அபுதாவுதில் வருது,
புகாரில் வருது, முஸ்லீமில் வருது, குர்ஆன்ல இந்த அத்தியாயத்தில் வருதுன்னா சொல்கிறோம். அவங்களாத்தான் கொத்துவால் சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், தனக்கு எது ஆதரவான கருத்தாக இருக்கிறதோ அந்த செய்திகளை சொல்கிறது, எது நம்ம கருத்துக்கு முரணான செய்திகளாக இருக்குதோ அதை சொல்கிறல்ல. இந்த மாதிரியான நிலைப்பாடுகளும் என்னதான், சைத்தானியத்தான கொள்கை தான். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், அஃபத்தூமினூன பிபாலில் கிதாப் வதக்ஃபுரூன பிபால், குர்ஆனில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்குறான், குர்ஆனில் சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறீர்களா? ஃபமா ஜஸாவுல் காஃபிரீன், அல்லாஹ் எப்படி கேட்குறான் பாருங்க, அப்படியான காஃபிர்களுக்கு என்ன தண்டனை? இந்த உலகத்தில் இழிவும் மறுமையில் பன்மடங்கான தண்டனைன்னு அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் இழிவு அவர்களுக்கு தண்டனை, மறுமையில் பன்மடங்கான தண்டனைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஃபமா ஜஸாவுல் காஃபிரீன், இப்படி குர்ஆனை சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறார்களே அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு, அப்போ அவர்களை அல்லாஹ் நிராகரிப்பாளர்கள்னு சொல்கிறான். குர்ஆனில் சொல்லப்பட்ட அத்தனை வசனத்தை நம்ப வேண்டும். நபிமொழிகளில் சொல்லப்பட்ட சஹீஹாக இருந்தால் அத்தனையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் சந்தேகம் வரக்கூடாது, ஊசலாட்டங்கள் உண்டாகக்கூடாது. எனவே அப்படியான ஊசலாட்டங்களை செய்தான்கள் உருவாக்குவார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். யுவஸ்வீசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் சந்தேகங்களை ஏற்படுத்துவார்கள். அவங்க யாரு? மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதனிலும் இருப்பார்கள், ஜின்களிலும் இருப்பார்கள். இந்த ரெண்டையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். யார் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக குழப்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் சைத்தான்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், சைத்தான் என்பவன் உங்களுடைய எதிரி, உங்களை தன்னுடைய கட்சியாக சேர்த்து நரகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அவன் அழைக்கிறான் என்றெல்லாம் சொல்லி காட்டுறான். இன்ன அதாவது ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தானை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னமா எதுஉ ஹிஸ்பஹு, தனக்கு சொந்தமான அந்த கட்சிகளை அவன் எதுக்கு அழைக்கிறான் என்று கேட்டால், லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், நரகவாசிகளாக அவர்களை ஆக்கிக் கொள்வதற்காக அவன் அழைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 268 வசனத்தில் சொல்கிறான், அஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு ஏவுவான். தர்மம் கொடுக்காத பணத்தை நீ உழைச்ச பணம், இதை கொடுத்து அவன் பிள்ளைக்கு இல்லாமல் போயிடும், உன்னோட சொத்து அழிஞ்சு போயிடும், நீ உழைச்ச பணத்தை ஏன் கொடுக்குறா, இப்படி என்ன செய்வான், வறுமை உனக்கு ஏற்படும் என்று அவன் உனக்கு ஏவுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர், ஷைத்தான் எப்பொழுதும் உங்களுக்கு வறுமையை கொண்டு ஏவுவான். அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்கிறான், ஜக்காத்து கொடுக்க சொல்கிறான், ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற சொல்கிறான். இதுகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு வரும் பொழுது, ஒரு வேளை கணவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மனைவி அவனை எதிர்ப்பாள், மனைவி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கணவன் எதிர்ப்பான் அல்லது பிள்ளைகள் எதிர்ப்பார்கள். இப்படி யார் மூலமாகையாவது ஷைத்தான் என்ன முயற்சி பண்ணுகிறான் என்றால், உங்களை வழி கெடுக்கணும், எப்படியாவது வழி தவற செய்ய வேண்டும் என்கிறதுக்கு எந்த வழிகளால் ஊடுருவினால் வெற்றி பெறலாமோ அந்த வழிகளில் எல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான், உங்களுக்கு வறுமை ஏவுவதற்காக அவன் முயற்சி பண்ணுவான். அல்லாஹ் சொல்றான், மானக்கேடான விடயங்களை செய்யுமாறு உங்களுக்கு ஏவுவான், உள்ளத்தில் ஆசை ஊட்டுவான், தேவையற்ற ஆசைகளை ஊட்டுவான், தேவையில்லாதவைகளை பார்ப்பதற்கு நம்மை தூண்டுவான், மனதில் தப்பான எண்ணங்களை உருவாக்குவதற்காக என்னென்ன காரியங்களை பார்த்தால் நமக்கு தப்பெண்ணம் உண்டாகுமோ அப்படியான விடயங்களை எல்லாம் என்ன செய்வான், தூண்டுவான். மானக்கேடான விடயங்களை உங்களுக்கு செய்யுமாறு அவன் தூண்டுவான். வல்லாஹு யஇதுக்கும் மஃஃபிரத மின்ஹு, அல்லாஹ் எதை ஏவுவான் தெரியுமா, தன்னிடம் இருக்கிற மன்னிப்பை பெறுவதற்காக நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். வஃபதுலன், அல்லாஹ்விடம் இருக்கிற அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அவன் ஏவுவான். தர்மம் கொடுத்தால் மறுமையில் உங்களுக்கு பன்மடங்காக தருவேன் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நெல் விதைத்தால் எப்படி 100 முதல் 700 வரைக்கும் அதே விளைந்து விளைச்சலை தருகிறதோ, அதுபோன்று நீங்கள் கொடுக்கின்ற ஒரு தர்மம் மறுமையில் 700 மடங்காக அது அபிவிருத்தி ஏற்படுத்தும். அல்லாஹ் சொல்கிறான், ஜக்காத்துங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அன்னமா வளர்ச்சி என்று தான் அதுக்கு அர்த்தம் மரபிலே. அப்போ நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால், தர்மம் கொடுத்தால், அது உங்களுக்கு அந்த சொத்து வீணாகிறது கிடையாது, மறுமையில் அது உங்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், வளர்ச்சியை அது ஏற்படுத்தும். அப்போ ஷைத்தான் வந்து என்ன செய்வான், அதனால் வறுமை உண்டாகும் என்று உனக்கு ஏவுவான். அல்லாஹ் சொல்கிறான், வறுமை உண்டாகும் என்று உனக்கு அதை தடுப்பான், அதை செய்ய விடாமல் என்ன செய்வான், உன்னை தடுப்பான். மானக்கேடான விடயங்களை செய்யுமாறு அவன் ஏவுவான், ஆனால் அல்லாஹ் மன்னிப்பின் பக்கம் வருமாறு உனக்கு ஏவுவான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அருளை
அவன் மறைத்து வைத்திருக்கிற அந்த சுவனத்தை நீங்கள் அனுபவிப்பதற்காக அவன் உங்களை ஏவுவான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹு தாலா மிக விசாலமான அறிவுடையவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் தயால தன்மை உடையவன், விசாலமான அறிவு படைத்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அப்ப சைத்தானுக்கு கட்டுப்படாதீர்கள், சைத்தானுடைய ஏவல்களுக்கு கட்டுப்படாதீர்கள். அல்லாஹ் சொல்லுவது அவன் விசாலமான அறிவாளன். அந்த அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த உபதேசங்களை பின்பற்றுங்கள், சைத்தானுக்கு வழிபடாதீர்கள் என்று அல்லாஹு தந்த வசனத்தில் சொல்றான். அதே போல் அன்பு சகோதரர்களே, சைத்தான் அவனை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சாபமிட்டு அவனை மலக்குகளோடு இருந்தவனை வெளியில் தூக்கி போடுகிறான். இந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இது பெரும்பாலும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருப்போம். சைத்தான் மலக்குகளோடு இருந்து வீசப்பட்டான். அல்லாஹ்வுக்கு, அதாவது ஆதம் நபியை படைத்த நேரத்தில் அல்லாஹ் ஆதமுக்கு சிரம்பணியுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அல்லாஹ் படைத்து மண்ணால் படைத்து ஆதமுக்கு சிரம்பணியுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்போ எல்லா மலக்குகளும் ஃபசஜது, எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள். ஏன் சஜதா செய்தார்கள் என்றால், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவராக இருக்கட்டும், மலக்குகளை விட குறைந்த அந்தஸ்தில் உள்ளவராக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சுஜூது செய்யுங்கிற கட்டளை யார்ற, அல்லாஹ்வோட கட்டளை. சாஸ்தாங்கம் செய்ய சொன்னது அல்லாஹ்வோட கட்டளை, அதனால் மலக்குகள் எல்லாரும் கட்டுப்பட்டார்கள். ஆனால் சைத்தான் என்ன செஞ்சான், அபாவஸ்தக்பர, அதுக்கு மறுத்து பெருமை அடித்தான். மறுத்து தன்னை விட ஆதம் தரத்தில் கீழ்த்தரமானவர், நான் உயர்ந்தவன் என்று சைத்தான் என்ன செய்தான், அதை மறுத்து பெருமை அடித்தான் அல்லாஹ் சொல்றான். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனை அங்கிருந்து வெளியேற்றினான். சைத்தானை அங்கிருந்து வெளியேற்றினான் அல்லாஹு தாலா. அப்ப வெளியேற்றும் பொழுது சபிக்கப்பட்டவனாக, இழிவுபடுத்தப்பட்டவனாக அவன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான் அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்தில் சைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு வரம் கேட்குறான். என்ன வரம் கேட்டான்டால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால அந்திர்னி இலா யோமி யுபாசூன், இறைவா இந்த உலகத்தை எல்லாம் அழித்து மீண்டும் இந்த மக்களை எல்லாம் எழுப்புவாயே, அந்த நாள் வரைக்கும் நானும் வாழ்ந்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் தருவாயாகன்னு கேட்குறான் அல்லாஹ் கிட்ட. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனுக்கு அவகாசம் கொடுக்குறான். என்ன செய்கிறான், உனக்கு அவகாசம் இருக்குது, கால இன்னக்கு மினல் முந்தரின், நீனும் அந்த அவகாசத்தோட மறுமை வரைக்கும் வாழலாம். அல்லாஹ் ஒரு அவகாசம் கொடுக்குறான். அல்லாஹ் ஒன்றை செய்தால் அந்த வாக்கை மீற மாட்டான், இது சைத்தானுக்கு தெரியும். உடனே சைத்தான் என்ன செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் தனக்கு வாழ்ந்து கொள்ளுவதற்கான அந்த வாய்ப்பை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்ற பின்னால், அதை அல்லாஹ் அவனுக்கு வழங்கியதற்கு பிறகு இந்த சைத்தான் என்ன செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறான், கால ஃபபிம அகவைத்தனி லகும் சிராத்தக்கல் முஸ்தகீம், யா அல்லாஹ், இந்த ஆதமின் மூலமாக நான் வழிதவற செய்யப்பட்டேன், இந்த ஆதமின் மூலமாக நான் இருந்த அந்தஸ்திலிருந்து தூக்கி எறியப்பட்டேன், அதனால் இந்த ஆதமை, இந்த மனிதனை நான் எப்பொழுதும் வழி கெடுப்பேன். எப்படி கெடுப்பேன் தெரியுமா, லகும் சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையை விட்டும் அவர்களை வழிதடுப்பேன். இப்போ சைத்தான் அல்லாஹ் கிட்ட சொல்கிறான், இந்த மனிதன் என்ன செய்ய மாட்டேன், உன்னுடைய நேரான பாதையில் போகவிட மாட்டேன். அப்போ நீ எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அந்த பாதையில் இந்த மனிதனை வாழ விட மாட்டேன். என்ன செய்வேன், அகோதன்னலகும் சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில் செல்லுவதை விட்டும் அவர்களை நான் வழிகெடுப்பேன். அல்லாஹ் சபதம் விடுறான் சைத்தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்தான், இன்னும் சொல்கிறான் அந்த சைத்தான், சும்மல்ல ஆத்தி அன்னகும் பின் பைனி ஐதீகிம் வமின் ஹல்பியும் வான் ஐமானியும் வான் சிமாலியும், அந்த மனிதர்களுடைய முன்புறத்தால் வருவேன், பின்புறத்தால் வருவேன், இடப்புறமாக வருவேன், வலப்புறமாக வருவேன், இப்படியெல்லாம் வந்து இந்த பாதையில் உன் நேர்வழியில் செல்ல விடாமல் அவர்களை நான் வழிதவர செய்வேன் என்று சொல்கிறான். பார்த்தீங்களா அந்த சபதத்தை செய்தான்ட, அந்த செய்தான் அண்டைக்கு விட்ட சபதத்தில் உறுதியாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த மனிதனை வழிகெடுக்கிறதுக்காக அவன் முன்பக்கத்துலேயும் வருவேன், அவன் பின்பக்கத்தால் வருவேன், இடப்பக்கத்தால் வருவேன், வலப்பக்கத்தால் வருவேன், எல்லா பக்கத்தாலையும் வந்து உன்னுடைய நேர்வழியை பின்பற்ற விடாமல் அவனை வழிதவர செய்வேன் அன்று சொன்ன சபதத்தை சைத்தான் இன்று வரைக்கும் சைத்தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அப்போ நபிகள் அரசலாதன் சொன்னாங்க, சைத்தான் என்ன செய்வானாம், அவனுடைய சிம்மாசனத்தை, சைத்தான்களுடைய தலைவன், பெரிய தலைவன், அவனுடைய சிம்மாசனத்தை, அவனுடைய அமரும் அந்த நாட்காலியை என்ன செய்வான், கடலுக்கு மேலே தண்ணியில் போட்டுக்கொள்வானான். உட்கார்ந்து கொண்டு
தன்னுடைய சைத்தான்களை எல்லாம் அழைத்து சொல்லுவானாம், இந்த சமுதாயத்தில் போயிட்டு நீங்கள் இந்த மக்களை எல்லாம் வழிகெடுக்கணும் அப்படியே அவனோட படையை அனுப்பி வைப்பான். இந்த சைத்தான்கள் ஒவ்வொரு மனிதர்ட்டையும் வருவான், வந்து என்ன செய்வாங்க, இந்த மனிதன்ட்ட எல்லா விடயங்கள்லையும் அவன் போயிட்டு வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வான். கடைசியாக ஒரு சைத்தான் என்ன செய்வான், கனவு மனைவிக்குள்ளே பூருவான், பூந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துவான். மனைவி கிட்ட கணவனை பற்றி மூட்டுவான், கணவனுக்கிட்ட மனைவியை பற்றி சொல்லிக் கொடுப்பான், ரெண்டு பேருக்கு மத்தியில் வாக்குவாதத்தை ஏற்படுத்துவான். இப்படியே வாக்குவாதத்தை ரெண்டு பேர் உள்ளத்திலையும் தவறான எண்ணங்களை தூண்டி அதான் என்ன செய்தான், வல் ஃபஹ்ஷா, மானக்கேடான விடயங்களெல்லாம் தூண்டுவான், இல்லாத இதெல்லாம் சொல்லுவான். சொல்லி இறுதியாக ரெண்டு பேரும் வாக்குவாதப்பட்டு கடைசியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ சைத்தான் வருவான், எல்லாம் முடிச்சுட்டு தலைமை சைத்தான சந்திக்க வருவான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி வந்தோடனே அந்த சைத்தான் தலைவன் கேட்பான், இந்த சமூகத்தில் என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன அட்டகாசம் செய்தீங்க, யாருக்கெல்லாம் வழிதவறி செய்தீங்க என்று சொல்லக்குள்ள இவன் சொல்லுவான், இந்த சைத்தான் சொல்லுவான், தலைவன்கிட்ட சொல்லுவானான், நான் ஒரு கனவுமனைக்குள்ளே பூந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதத்தை உண்டு பண்ணி தவறான சிந்தனைகளை தூண்டி கடைசியில் ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டே வந்துட்டேன்டுவானான். இப்போ சைத்தான் என்ன செய்வானா, அவனை முன்னுக்கு எடுத்துட்டு போட்டுவானான், தனக்கு பக்கத்தில் அவன் எடுத்துக்கொள்வான் என்ற சூழ்நிலை. இந்த சைத்தானுடைய அட்டகாசத்தை பற்றி ரசூல் சொல்லி காட்டுறாங்க. இந்த அளவுக்கு மிக மோசமாக சைத்தான் நமக்குள்ள ஊடறிவி கனவு மனைக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த சைத்தான் என்ன செய்வான், உங்களை வழிகெடுத்துடுவான், எப்படி நரகத்துக்கு கொண்டு போகலாம் என்பதற்காக அவன் முயற்சி செய்வான். இன்னும் சொன்னாங்க ரசூல்லா, ஒரு மனிதன் தூங்குவான், சுபுவுக்கு தூங்குவான், சுபுவுடைய நேரத்தில் முழிப்பு வரும், சைத்தான் வந்து சொல்லுவானாம், அவனுக்கு மூணு முடிச்சு போடுவான் சைத்தான். ரசூல சொல்கிறாங்க, மூணு முடிச்சு போட்டுட்டு சைத்தான் சொல்லுவானா, இன்னும் நேரம் இருக்குது தூங்கு, சூரியன் உதிக்கும் வரைக்கும் சுபோ தூள்வலாமே, அப்படித்தான் விளங்கி வச்சுருக்கோம், சூரியன் உதிக்கும் வரைக்கும் சுபோக்கு டைம் இருக்குது, தூங்கு தூங்கு முடிச்சு தூங்கு வச்சுருவான். கடைசியில் என்ன செய்யும், சரியாக அந்த கடைசி நேரத்தில் எழும்பிட்டு இப்போ டைம் பேத்தில் ஒரு புறம் கல்லா செய்வோம், அல்லது நாளைக்கும் சுபோ இருக்குத்தானே, இப்படி ஒரு செய்தி ஏ விட்டுருவான். இப்படியே மனிதனை வழிகெடுப்பான், ஒரு நாளும் தவற சொல்லி வழிகெடுக்க மாட்டான், தவறான வழியில் தூண்டி நம்ம வழிகெடுக்கிறது இல்லை, எப்போவுமே நல்லதை தூண்டுற மாதிரி நம்ம வழிகெடுப்பான். அப்போ இன்றைக்கு விட்டுட்டாலும் ஜும்மாவிலேருந்து தொழுகை எடுத்துருவோம், ஜும்மாவில் தவிர்த்தா வார ஜும்மாவிலேருந்து தொழுகை எடுத்துருவோம், நாளையிலேருந்து தொழுவோம். இப்படி சைத்தான் என்ன செய்வான், நல்லதை ஏவுற மாதிரி தான் நம்மை வழிதவர செய்வான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறாங்க. எனவே இந்த சைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விழித்த உடனே எலும்பின உடனே என்ன செய்யுங்க, மூக்கில் தண்ணியை போட்டு மூணு தரம் சிந்திடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, இரவையில் சுபுஹுக்காக தஹஜ்ஜுதுக்காக நாங்கள் எழும்பினால் மூன்று முறை தண்ணியை மூக்கில் இட்டு மூக்கை சிந்திடுங்கன்னாங்க. ஃபல்யஸ்தன்சிர் சலாசன், மூன்று முறைகள் மூக்கை சிந்தி விடுங்கள், தண்ணீரை உள்ளுக்கெடுத்து மூக்கை சிந்திடணும். இது உலு எடுக்கிற நேரத்தில் நாங்கள் கட்டாயம் செய்யணும், இது ஃபர்லு, நிறைய பேர் சுண்ணாண்டு விளங்கி வச்சுருக்கிறாங்க. உலு எடுக்கிற நேரத்தில் மூக்குக்கு தண்ணி போடுறது இருக்குதே, நாசிக்கு தண்ணி, இதை சுண்ணாண்டு நாங்கள் விளங்கியிருக்கோம், சுண்ணா கிடையாது, அது ஃபர்லு, கட்டாயம் செய்யணும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நோம்பாளியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் மிகைப்பாக செய்யாதீங்க, ஆனால் மூக்குக்கு தண்ணி செலுத்தணும்னாங்க. நோம்பாளியாக இருந்தால் கூட செய்யணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அது ஃபர்லா இல்லையா, ஃபர்லு, கட்டாயம் செய்யணும், அதுக்குரிய விஷயங்கள் நீங்கள் படிக்கலாம், அது கட்டாயம் வாஜிபு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுபோ கிளம்பினா சைத்தான் அவங்கள தொலை விட மாட்டான், தூக்கத்தை தருவான், தூங்க வச்சுக்கொண்டே இருப்பான். அதனால் என்ன செய்யுங்க, எலும்பின உடனே ஃபல் யஸ்தன்சிர் சலாசன், மூக்கை மூன்று தரம் சிந்திருங்க. இன்ன சைத்தான எபீத்து அல ஹைசுமிகி, உங்களுடைய மூக்கு அந்த துவாரத்தின் உள்ளே அந்த சைத்தான் இரவு கழிப்பான். அப்போ சைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்னும் சொன்னாங்க ரசூல்லா, ஒரு மனிதன் வந்து வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வீட்டுக்குள் நுழையும் துவாவை ஓதவில்லை என்றால் சைத்தான் வீட்டுக்குள் வந்துடுவானான். வந்துட்டு சொல்லுவான், வந்து என்ன செய்வான், இன்றைக்கு எனக்கு தங்கும் இடம் கிடச்சிட்டு அப்படி சொல்லுவான். சாப்பிட உட்காந்துட்டு பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சேர்ந்து சாப்பிட்டுருவான், சாப்பிட்டுப்பட்டு சொல்லுவானாம், எனக்கு இன்றைக்கு தங்குற இடமும் கிடச்சிட்டு சாப்பாடும் கிடச்சிட்டுன்னு சொல்லுவானாம். அதனால் நாங்கள் இந்த துவாக்கள் எல்லாம் கட்டாயம் பேணணும், சைத்தானுக்குரிய இடத்த கொடுக்கக்கூடாது. நம்மோடு சேர்ந்து சாப்பிடுவான், நம்மோடு சேர்ந்து வீட்டுக்குள்ளும் தூங்குவான். அதனால் வீட்டுக்குள் நுழையும் பொழுது வீட்டுக்குள் நுழையும் துவாவை ஓதி அங்கேருந்தே அவனை கலச்சிடணும். மறு சாப்பிட்ற இடத்துக்கு வருவான், பிஸ்மில்லாவை சொல்லி அவன் அங்கேருந்தே விரட்டிடணும், அப்போ சைத்தான் வரமாட்டான். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாலை நேரமாகிவிட்டால், மாலை நேரமாகிவிட்டால், மகரிபுடைய நேரமாகிவிட்டால் உங்களுடைய வீட்டு கதவுகளை மூடுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொள்ளுங்கள்,
ஜன்னல்களை மூடிவிடுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். பிஸ்மில்லா சொல்லப்படும் எந்த ஒரு வாசலையும் சைத்தான் திறக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹான ஹதீஸ். அதே போன்று பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீரை வைத்தால் அந்த பாத்திரத்தை பிஸ்மில்லா என்று மூடுங்கள். அல்லது உங்களுக்கு மூடுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லையா, ஒரு குச்சியை எடுத்து பிஸ்மில்லா என்று அதற்கு மேலால் வைத்து விடுங்கள், அந்த பாத்திரத்தை சைத்தான் திறக்க மாட்டான். இந்த இவ்வளவு அழகா ரசூல்லா ஒரு வீட்டை எப்படி பாதுகாக்கணும், அதே போல சொன்னாங்க ரசூல்லா, மாலை நேரமாகிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியில் விடாதீர்கள், ஏனென்றால் அந்த நேரத்தில் சைத்தான் இந்த வெளியிலே பரவி கிடக்கிறான். உங்கள் குழந்தைகளை வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். குஃபு சிபியானக்கும், உங்கள் குழந்தைகளை வெளியில் விடாமல் தடுத்துக் கொள்ளுங்கள். வைதா தஹப சாஅத்துன், ஒரு மணி நேரம் கழித்து விட்டால் குழந்தைகளை விட்டு விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் சைத்தான தீங்கு இருக்காது. அப்போ இந்த மாதிரி நிறைய விடயங்கள், இந்த சைத்தானுடைய விளையாட்டை விட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று கணவன் மனைவியாக நீங்கள் தூங்கும் பொழுது அதற்குரிய பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது, அந்த துவா, அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதை ஓதவில்லை என்றால் உங்களுக்கு உருவாகும் குழந்தையில் அவன் விளையாடி விடுவான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான பல இடங்களில் சைத்தான் நம்மை ஊசலாட்டம் பண்ணி நம்மை வழிகெடுத்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய வழிகளை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையில் படிக்க வேண்டும், அந்த துவாக்களை எல்லாம் நாம் பேண வேண்டும். அப்படியே பேணி நடக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நமக்கு உருவாகின்ற குழந்தை நல்ல குழந்தைகளாக, நல்ல வீடாக, ஒரு சாலிகான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறும். அதனால் சைத்தானியத்தான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த சிந்தனைகள் நமக்கு வரும் பொழுது அதை விரட்டிவிட வேண்டும். சைத்தானை விரட்டுவதற்கான அவுராதுகளை நாம் ஓதி அந்த சைத்தான்களை விரட்டிவிட வேண்டும். எனவே அந்த சைத்தான் சபதமிட்டபடி முன்னாலும் பின்னாலும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் வந்து நேர்வழியில் அவனை செல்ல விடாமல் நான் வழி தவற செய்வேன் என்று அல்லாவிடத்தில் அன்று சைத்தான் சபதமிடுகிறான். அன்பு சகோதரர்களே, அந்த சைத்தான் சபதம் விட்டு விட்டு என்ன சொல்லுகிறான், இறைவா இந்த மனிதர்களில் அதிகமானவர்கள் உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாகத்தான் நீ பார்ப்பான். அந்த அளவுக்கு வழிகெடு பண்ணுறான். நம்ம பார்க்குறோம் பாருங்க, மனித சமூகத்தில் பெரும்பாலானவங்க நேர்வழியில் இருக்கிறாங்களா, பெரும்பாலானவங்க தவறான வழியில் இருக்காங்களா, சிந்திச்சு பாருங்க. தொழுறவங்க அதிகமா, தொழாதவங்க அதிகமா, சிந்திச்சு பாருங்க. அப்போ சைத்தான் சொல்கிறான், இறைவா உன்னுடைய இந்த மனித சமூகத்தில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி கட்டவர்களாகத்தான் வச்சிருப்பேன், உனக்கு நன்றி செலுத்துறவங்களா விடமாட்டேன். அப்படி செய்த சபதம் விட்டுட்டு அந்த சபதத்தை நிறைவேற்றி மனிதர்களை நரகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஜின் சைத்தான், அந்த ஜின் சைத்தான் என்று சிந்திக்காதீங்க. எந்த சைத்தான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அதை உள்ளத்தில் வச்சுக்கோங்க. மனிதன்லையும் இருக்கிறான், ஜின்கள்லையும் இருக்கிறான். யார் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக மனிதனை குழப்பி விடுகிறானோ அவன் ஜின்னாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அவன் சைத்தான். அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதை நாங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா இன்னும் சொல்லுகிறான், கால, அந்த சைத்தான் சொன்னதாக சூரத்துல் ஹுஜுர் 39-40 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கால், அந்த சைத்தான் சொன்னான், ரப்பி பிம அகுவைத்தனி, என்னை நீ வழிதவரச் செய்ததற்காக, இந்த ஆதமுக்காக என்னை உரிய இடத்திலிருந்து நீ தூக்கி வீசினாயே, என்னை எரியப்பட்டவனாக சபிக்கப்பட்டவனாக என்னை அனுப்பிவிட்டாயே, அதற்காக இந்த மனிதனுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா, இந்த பூமியில் உள்ள அநியாயங்கள் பாவங்கள் அத்தனையையும் இந்த மனிதனுக்கு அலங்கரித்து காட்டுவேன். மனிதன் பார்வையில் நன்மையை விட தீமையான காரியங்கள் நல்லதாக தான் படும். தொழுகிறது சோம்பரமாக இருக்கும், தூங்குறது சந்தோஷமாக இருக்கும். ஹராமாக பணம் உழைக்கிறது சந்தோஷமாக இருக்கும், ஹலாலாக உழைக்கிறது அவனுக்கு கஷ்டமாக தோண்டும். இப்படி சைத்தான் சொல்கிறான், லா உஸய்யின லஹும் ஃபில் அர்லி, பூமியிலே உள்ள அனாச்சாரங்களை எல்லாம் அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவேன். அப்போ அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு நல்லது மாதிரி விளங்கும். எப்படியோ இதை செஞ்சிடணும், இந்த தவறுகளை செய்கிறதுக்கு அவ்வளோ இன்பத்தை நமக்கு ஊட்டுவான் சைத்தான். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான் இன்னும், லஅஹ்வியன்னஹும் அஜ்மயீன், இந்த அனைத்து மனித சமூகத்தை நான் வழிகெடுப்பேன் என்று சைத்தான் சொல்கிறானான். இது அல்லாஹ் கிட்ட சபதம் எடுக்கிறான். இல்லா இபாதக மின்ஹும் முஹ்லஸீன், ஆனால் மன தூய்மையோடு
உனக்காகவே என்று யார் அடிபணிவார்களோ அந்த அடியார்களை என்னால் வழி கிடைக்கலாது, அது முடியாது. யார் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாவுடைய குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நபிகளாருடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டு உள்ளத்தால் முகுலிசாக இஹ்லாஸாக அல்லாவுக்காக என்று யாரெல்லாம் அஞ்சி நடப்பார்களோ அவர்களை தவிர அவர்களை வழிகெடுக்க இயலாது. அப்போ ஷைத்தான் ஒத்துக்கொள்கிறான், அதை அவங்களும் என்ன செய்யலாது, வழிகெடுக்க இயலாது. எனவே அல் குர்ஆன் அதிகம் ஓத வேணும், அதிகம் படிக்கணும், மார்க்கம் பற்றிய விளக்கம் நமக்கு நிறைய தெரியணும், அப்போ தான் இது வழி தவறலன்னு நம்ம தப்பலாம். எப்பொழுதுமே குர்ஆனுடைய ஓசையை காதுகளால் கேளுங்க சகோதரர்களே. வீட்டில் பாடல் கேட்காம வீட்டிலிருந்து நாடகங்கள் பார்க்கறத விட்டுட்டு அல்லாட வார்த்தைகள் அதிகமாக காதில் கேளுங்க. அந்த குர்ஆனுடைய ஓசைகள் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளை போக்கிவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதாவது நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அலா பிதிக்ர இல்லாஹி தத்மயின்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு அவர்களுடைய உள்ளம் அமைதி அடையும். என்ன கவலை வந்தாலும் குர்ஆன் ஓதுறதை கேட்டால் கவலை போயிடும். என்ன துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது அலா பிதிக்ர இல்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவின் திக்ரை கொண்டு அந்த குர்ஆனை கொண்டு உங்களுடைய உள்ளம் அமைதி அடைந்து விடும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நமக்கு ஒரு கவலை வந்தால், ஒரு சஞ்சலம் வந்தால், ஏதோ ஒரு துன்பம் குடும்பத்தில் நடந்துட்டால் உதவு செஞ்சுட்டு குர்ஆன் எடுத்து ஓதுங்க, ஏதாவது குர்ஆன் ஓதுறதை போட்டுட்டு காதால் கேளுங்க, ரசிங்க, நிச்சயமாக உள்ளத்தில் இருக்கிற கவலை போயிடும், ஒரு நல்ல உணர்வு நமக்கு ஏற்படும். அல் குர்ஆனை எப்பவும் கேட்க வேண்டும் சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு நபித்தோழரை அழைத்து பக்கத்தில் அமர வைத்து அல் குர்ஆனை ஓதச் சொன்னார்கள். அந்த நபித்தோழர் அல் குர்ஆனை ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக ஓதுவார்கள். அவர்கள் உள்ளத்திலே குர்ஆன் நிறைந்திருந்தது. குர்ஆனுடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு உலகத்தில் இருந்தது என்று ஆயிஷத்தில் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்டார் ஆயிஷனாயிட்டு வந்து, ரசூல் கைஃபக்கான குழுக்கு ரசூல் இல்லா சல்லாஹ் சொல்லம், ரசூலோட பண்பாடு எப்படி இருந்துச்சு, அவன் என்ன கேட்டாங்க, வாழ்க்கையில் குர்ஆன் ஓதுறீங்களா என்று கேட்குறாங்க ஆயிஷனாய். ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குர்ஆன் தான் அவரோட வாழ்க்கை, ரசூலோட வாழ்க்கை என்னன்னு கேட்டால் அந்த குர்ஆன் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியான ரசூலுல்லா ஒரு நபித்தோழர் அழைத்து பக்கத்தில் அருகாமையில் அமர வைத்து அல் குர்ஆனை ஓத சொல்கிறாங்க. அவர் ஓதுறார். ஓதிக்கொண்டு போகும்பொழுது இடையில் ரசூலுல்லா ஹஸ்பி என்று சொல்கிறாங்க. போதும் போதும் நிறுத்து, நிப்பாட்டிட்டு நிமிந்து பார்க்குறாரு. ரசூலோட கண் ரெண்டாலையும் கண்ணீர் அப்படியே வழியுது. குர்ஆன் ஓதுறதை கேட்டு அழுகுறாங்க. நாளை மறுமையிலே அல்லாவை தனிமையில் உட்கார்ந்து அமர்ந்து அழுத கண்ணீருக்காக அந்த இளைஞனுக்காக அல்லாஹ் மறுமையில் அரிசின் நிழல் தருவதாக நாம் கடந்த ஒரு நிகழ்வில் நாம் பார்த்தோம். அந்த கண்ணீர் நம் கண்களால் வர வேண்டும். குர்ஆனுடைய ஓசையை கேட்டு நம்முடைய உள்ளம் அமைதி அடைய வேண்டும். அதன் மூலமாக ஷைத்தான் நம்மை ஆதிக்கம் செலுத்துவதை விட்டு ஓரமாகி விடுவான். அந்த நல்ல வார்த்தைகளை நம்முடைய காதுகளில் கேட்பது மட்டுமல்ல, அந்த குர்ஆனை படிக்க வேண்டும் வாழ்க்கை. அஃபலா யதத்தபருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் கேட்கிறான், அல் குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டாமா, உங்களுடைய உள்ளங்கள் தாளிடப்பட்டிருக்கிறதா, உங்கள் உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றனவா, ஏன் படிக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், குர்ஆனை நீங்கள் ஓதுவதற்காக படிப்பதற்காக நான் இலகுபடுத்திருக்கிறேன், ஃபஹல் மின் முஸ்ஸக்கிர், அதை படிப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, அல்லாஹ் கேட்கிறான். சிந்தியுங்கள் சகோதரர்களே, எதற்கெல்லாம் எவ்வளவோ நேரம் கழிக்கின்ற நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காக நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக சொர்க்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை படிக்கிறோம், எத்தனை தடவை ஓதுகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வசனங்களை விளங்குகிறோம் சிந்தியுங்கள் சகோதரர்களே. ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க மாட்டானா, மார்க்கம் தெரியாத பொழுது இலகுவாக நம்மளை வழி தவற செய்து விடுவான். தவறான எண்ணங்களை உள்ளத்திலே ஊட்டி, தவறான சிந்தனைகளை ஊட்டி, இந்த உலகத்தில் உள்ள அனாச்சாரங்களை இன்பமாக நமக்கு காட்டி அல்லாஹ் நம் அந்த ஷைத்தான் நம்மை வழி தவற செய்து விடுவான். அவனுடைய சபதத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான், அவனுடைய சபதத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, இந்த ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க முடியாது என்று அவன் நிராசை அடைந்து விட்டான். சஹாபாக்கள்கிட்ட சொன்ன செய்தி ரசூல்லா, உங்களை எல்லாம் வழிகெடுக்க முடியாது, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி நேர்வழியில் இருக்கின்ற உங்களை இலகுவாக வழிதவர செய்ய முடியாது என்பதிலே அவன் நிராசை அடைந்து விட்டான்.
இவர்களை வழிகெடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு மத்தியில் குரோதங்களை ஏவி, உங்களுக்கு மத்தியில் பொறாமைகளை உண்டாக்கி, ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தை உருவாக்கி உங்களை மூட்டி விடுவதற்கு அவன் முயற்சிக்கிறான். சிந்திக்க வேண்டும் சோதர்களே, நம்மை சின்ன பின்னப்படுத்தி பிரித்தி பிரித்து என்ன செய்ய பார்க்குறான், நம்முடைய சக்திகளை இழக்க செய்ய பார்க்குறான். அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வீர்களாக இருந்தால், பிணக்குப்பட்டு சச்சரவுபட்டு சந்தேகப்பட்டு வேற்றுமைப்படுவீர்களாக இருந்தால், ஓ ததுகபரீகுக்கும், உங்களுடைய ஒற்றுமை போய்விடும், உங்களுடைய பலம் போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எனவே ஷைத்தான் கையாளுகின்ற ஒரு வழி இதுதான், நமக்குள்ளே ஊடறிவி, நமக்குள்ளே சந்தேகங்களை உருவாக்கி, நமக்குள்ளே கட்சி பேதங்களை உருவாக்கி, நமக்குள்ளே வேற்றுமைகளை உருவாக்கி நம்மை பிரிப்பதற்காக அவன் முயற்சி செய்கிறான். எப்பொழுது நம்மை அப்படி பிரித்து விட்டானோ, தாயையும் தந்தையையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியையும் என்று இப்படி ஒரு பிரிவை, அல்லது சமூகத்துக்குள் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து நமக்குள் வேற்றுமையை உருவாக்கி விட்டான் என்றால், நம்முடைய பலம் என்னும் சக்தி போய்விடும், நாமெல்லாம் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார், அல்லாஹ் அல்குர்ஆனில் எச்சரிக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, ஷைத்தானிய வழியில் சென்று விடாமல் இருப்பதற்காக நாம் அல்குர்ஆனை வாழ்க்கையில் படிக்க வேண்டும், நபிகளாருடைய போதனைகளை நாம் படிக்க வேண்டும். அன்றாடம் வீடுகளில் அன்றாட வேளைகளில் ஒன்றாக இந்த குர்ஆன் படிப்பதும், நபிகளாருடைய பொன்மொழிகளை வாசிப்பதும் அன்றாட வேளையில் அதுவும் ஒன்றாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுகிறான், உன்னுடைய இந்த சமுதாயத்தில் உன்னுடைய அடியார்களில் இருந்து எனக்கென்று ஒரு இடத்தை நான் எடுத்துக்கொள்வேன். சைத்தானுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவீங்க நீங்க வாழ்க்கையில, அல்லாவுக்கு ஒரு இடம் கொடுக்குற மாதிரி, தொழுகைக்குண்டு ஒரு நேரம் ஒதுக்கிற மாதிரி, சைத்தானுக்கும் ஒரு நேரம். என்ன சைத்தானுக்கு நேரம்? படம் பார்க்குறது, மோசமான காட்சியை பார்க்க, எல்லாத்துக்கும் கொடுத்து தான் இருக்கும் வாழ்க்கையில், எல்லாத்துக்கும் ஒரு இடம் வச்சு தான் இருக்கிறோம். அப்போ சைத்தான் சொல்கிறான், லேசாக பாருங்கள், உனக்கு ஒரு பகுதி இருக்கிற மாதிரி இந்த மக்களிடத்தில் எனக்கும் ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்வேன். வளமையாக செய்கிறது, தூங்குறது, தேவையில்லாத நேரத்தில் தூங்குவோம். சைத்தான் அப்போ நம்ம வழி கெடுக்கிறான், தேவையற்ற நேரத்தில் தூங்க வச்சா தொழுகை இல்லாமல் தூங்க வைக்கலாம், அசுர நேரம் நெருங்கிடும், ஏதோ ஒரு சாட்டு பக்கத்தில் நம்மளை தூங்கலை வச்சுருவான், நம்ம தூங்கிட்டு எலும்பிடலான்னு தூங்குவோம், அசர் போயிடும். சுபுக நேரத்தில் இரவையில் தேவையில்லாமல் முழிச்சிட்ருப்போம், தேவையில்லாமல் ஃபோனை பார்த்துட்ருப்போம், தேவையில்லாமல் 12 மணி வரைக்கும் எந்த பலனும் இல்லாத வேலையை பார்த்துட்ருப்போம், தூக்கம் வராது, இன்பமாக பார்த்து கழிச்சிட்டு 12:30 ஒரு மணிக்கு பிறகு தூங்குவோம். சுபகு கிளம்பிடுமா? எழும்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகுக்கு முந்தைய நேரத்தில் வந்து ஏதோ ஒரு வேலை காரணம் பயணம் காரணமாக தூங்குவதற்கு வருவதற்கு சுணங்கிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் படுத்து தூங்க மாட்டார்கள், கையை வைத்து சாய்ந்து தூங்குவார்களாம் விழிப்பு வருவதற்காக. இப்படி ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நான் தொழ வேண்டும், சுபுகு கிளம்ப வேண்டும், நேர காலத்தோடு தூங்க வேண்டும். நோம்புடைய காலத்தை நான் சொல்லவில்லை, அது நம்முடைய இபாதத்துக்காக நாம் நேரங்களை மாற்றிக்கொண்டோம். ஆனால் நோம்பல்லாத காலங்களில் இஷா தொழுகை முடிந்துவிட்டால் வீணான பேச்சுகளை பேசிக்கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள், தேவையற்ற பேச்சுகளை பேசிக்கொண்டிருப்பதை தடை செய்தார்கள். எனவே இஷா தொழுகைக்கு பின்னர் நாம் வந்தோமா, தூங்கினோமா, தஹஜ்ஜுத்துக்கு எழும்பினோமா என்று இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஷைத்தானால் அல்லாஹ்ட்ட சொல்கிறானே, முக்லஸின், யார் மன தூய்மையோடு உனக்காக வழிபாடுவார்களோ அவர்களை தவிர மற்றவர்களை வழிகெடுப்பேன். எனவே அந்த அடிப்படையில் வாழும் ஒரு மனிதனை சைத்தானால் வழிகெடுக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ சொல்லி போட்டு சைத்தான் சொல்கிறான், இந்த மனிதர்களிடத்தில் ஒரு இடத்தை எனக்குன்னு எடுத்து வச்சுக்கொள்வேன், அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். பாருங்கள், அந்த நாடகம் பார்க்குறாக்கில், நாடகம்ங்கிற பொய், வெறும் பொய், கற்பனைகளை தூண்டி வேறு விதமான உள்ளத்தை சதி. பாருங்கள், ரசூலுல்லாஹோட சுன்னாவை பற்றி பேசுவோம், மறுமையில் நமக்காக பறந்து ஒரு 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 துவா பாருங்கள், ரசூலோட ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்துருந்தான், ஒரு துவா. இந்த துவாவை அவங்க எப்போ கேட்குறாங்களோ அதை உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான். அப்படி ஒரு பிரார்த்தனை நபிமார்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தான். ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்கிறாங்க, குல்லு நபியின் இஸ்தஜல தஅவத்தஹும், எல்லா நபிமார்களுமே அவர்களுக்கு வழங்கப்பட்ட துவா உலகத்தில் பயன்படுத்தினாங்க, தேவை வர நேரம் அவங்களோட சமூகத்துக்காக அல்லது அவங்களுக்காக பயன்படுத்திட்டாங்க. அல்லாஹ்வோட தூதருக்கும் அப்படி ஒரு துவா இருந்துச்சு. அல்லாஹ்வோட தூதர் தாயிஃபில் அடிக்கப்பட்டாங்க, பயங்கரமாக தாக்கப்பட்டாங்க,
இரத்த காயத்தில் வந்து ஒரு மரத்தடியில் குனிஞ்சு கொண்டு குந்தி கொண்டிருந்தாங்க. அன்பு சகோதரர்கள், மயக்கம் விட்டு விழுந்தாங்க. பல்லுகள் யுத்தத்தில் உடைக்கப்பட்டுச்சு. ரசூலோட உறுப்புகள் ஒரு உறுப்பு சேதப்படுத்தப்பட்டது. எந்த அளவுக்கு குடும்பப்பட்டு கஷ்டப்பட்டு ரசூலை உளுந்து மண்ணில் எழும்புறாங்க. இரத்த காயத்தோடு முகத்தில் மண்ணப்பிய நிலையில் ரசூலை எழும்பி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வோட தூதருக்கு இப்படி அநியாயம் செய்த சமூகம் கைஃப யுஃப்லிஹு, எப்படி இவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே தவிர அந்த துவாவை அந்த நேரத்தில் கேட்கவில்லை. அவ்வளவு கஷ்டமான நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் அந்த துவாவை கேட்கல. என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னிஹ்தபத்து தஅவத்தி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே என் சமுதாயம் சொர்க்கம் செல்லுவதற்காக நரகத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளுவதற்காக எனக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லையா என்று அந்த மறுமையில் மன்றாடுவார்களே, அந்த நேரத்தில் அவர்களுக்காக நான் கேட்பதற்காக இந்த துவாவை வைத்திருக்கிறேன். எவ்வளவு கருணையுள்ள ரசூலுல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருவருக்காகவும், சிறுக்கில்லாமல் மரணித்த ஒவ்வொருவருக்காகவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய துவா இருக்கிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணிப்பார்களோ அவர்கள் அத்தனை பேருக்காகவும் நான் வாதிடுவேன், அந்த பிரார்த்தனை கேட்பேன். அப்போ உலகத்தில் அவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு தாய்வில் அடிபட்டு மேனியில் ரத்தம் ஓடி அந்த துவாவை ரசூலுல்லாஹ் கேட்கல, என் உம்மத்துக்காக நான் மறுமையில் கேட்பேன். அப்படியான ரசூலுல்லாஹ் சொல்லும்போது கண்ணால் கண்ணீர் வருதில்லை. ஒரு பொய்யான நாடகத்தில் அழுது சாகிறோம், ஒரு பொய்யான நாடகத்தில் அழுது சாகிறோம். இன்றைக்கு ஒரு இடையில நின்றுட்டுன்னா நாளைக்கு என்ன நடக்குது பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தவறிட்டுன்னு சொன்னால் யார்கிட்டையாவது கேட்டு வழங்கிக்கொள்கிறோம். இந்த ஆர்வம் மார்க்கத்தில் இல்லை, இந்த ஆர்வம் ஹதீஸை படிக்கிறதுல இல்லை, இந்த ஆர்வம் இஸ்லாத்தை படிக்கிறது நமக்கு இல்லை. சொர்க்கம் போகணும்ன்ற ஆசை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது சகோதரர்களே. சைத்தானியத்தான வழிகளில் நாம் சிக்கொண்டு இருக்கிறோம். எனவே தான் சைத்தான் சொல்லுகிறான், இந்த மக்களிடத்தில் எனக்கென்று ஒரு இடத்தை நான் எடுத்து வைப்பேன். அப்படித்தான் இருக்கிறோம். நாடகத்தை தவறாமல் பார்ப்போம், படத்தை தவறாமல் பார்ப்பேன், ஒரு அனாச்சாரத்தை தவறாமல் பார்ப்பேன் என்று தான் இருக்கிறோமே தவிர, சைத்தான் நம்ம இடம் பிடிச்சி வச்சிருக்கிறான், அவனுக்கு நம்ம வழிபட்டு கொண்டே இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்னும் சொல்கிறான், ல உதில் அன்னகும் அவர்களை நான் வழிகெடுப்பேன், வள உமன்னி அன்னகும் அவர்களுக்கு நான் தவறான ஆசைகளை எல்லாம் ஊட்டுவேன், வள ஆமுர் அன்னகும் மேலும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், ஃபல் யுபத்தி குன்ன ஆதானல் அன் ஆமி கால்நடைகளின் காதுகளை எல்லாம் வெட்டுமாறு அவர்களுக்கு ஏவுவேன், வள ஆமுர் அன்னகும் அவர்களுக்கு மேலும் கட்டளையிடுவேன், ஃபல் யுகையிருன்ன ஹல்கல்லா அல்லாஹ் படைத்த படைப்புகளை எல்லாம் மாற்றச் சொல்வேன். பல்லில் இடை ஏற்படுத்துகிற அழகுக்கு, கண்ணில் புருவத்தை அப்படியே இழுத்து விடுறது பெண்கள் அழகுக்கு, இதெல்லாம் உருவம் மாற்றுறது, அல்லாஹ் படைத்த உருவத்தை மாற்றுறது. இப்படியெல்லாம் உருமாற்றுறதுக்காக நான் ஏவுவேன். சைத்தான் அப்படி வேலையெல்லாம் செய்வான். இதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படுவோம். ஒரு கூட்டத்தை நான் எனக்கு வச்சிருப்பேன், அவன் சொல்கிறான் சைத்தான், ஒரு கூட்டத்தை எனக்காக நான் வச்சிருப்பேன், நான் இதையெல்லாம் அவர்களுக்கு ஏவுவேன் செய்து கொண்டிருப்பார்கள் உலகத்திலே. இப்படியே வழிகெடுத்து மறுமை வரைக்கும் கொண்டு வருவான். ஒரு கூட்டம் அவனுக்கு பின்னால் போகும், அந்த இடத்துல தான் கைவிடுவான் நம்மளை. அது வரைக்கும் அவனை நம்பி பின்னால் போய் மறுமையில் அல்லாவின் விசாரணை நாளில் நமக்கு டாட்டா சொல்லிவிட்டு போய்விடுவான். அதெல்லாம் பின்னால் சொல்லி காட்டுறான் பாருங்கள். இப்படியெல்லாம் அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமை எத்தகுதி சைத்தான வழியன் மின் தூணில்லா, அல்லாவை விட்டு விட்டு சைத்தானை தன்னுடைய பாதுகாவலராக யாரெல்லாம் இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டார்களோ, அல்லாவை விட்டு விட்டு யாரெல்லாம் சைத்தானை தன்னுடைய நேசனாக எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, ஃபக்கது ஹசிர ஹுஸ்ரானன் முபீனா அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள். மிகப்பெரும் நஷ்டத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள். யஐதுகும் வயுமன்னீகும் வமா யஐதுகும் சைத்தானு இல்லா குரூரா, நிச்சயமாக சைத்தான் இந்த உலகத்தில் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் உங்களுக்கு ஏவ மாட்டான். சைத்தான் ஏவுவதற்கு வழிபட்டால் அது வெறும் ஏமாற்றமே தவிர உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. எதுவெல்லாம் சைத்தானிய பாதையோ, எதையெல்லாம் காட்டி குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு உங்களை எல்லாம் வழிதவரச் செய்கிறார்களோ, அதுவெல்லாம் வெறும் உலக ஏமாற்றங்களை தவிர மறுமையில் எந்த வெற்றியும் உங்களுக்கு இருக்காது. எனவே அன்பு சகோதரர்களே, அல் குர்ஆனின் வழியில் நில்லுங்கள், நபிகளாரின் போதனைகளை பின்பற்றுங்கள். எப்பொழுது நமக்கு இது சஹீஹான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் என்று உறுதியாகிவிட்டதோ, அதற்கு வழிபடுவதை தவிர, அதற்கு கட்டுப்படுவதை தவிர வேறு எந்த வார்த்தையும் நம்மிடம் இருக்கக்கூடாது. ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஸும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கலைத வயுஸல்லிமு தஸ்லீமா. நபியே,
உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படும் ஒரு சின்ன பிரச்சனைக்கு உம்மை நீதிபதியாக கொண்டு நீர் வழங்கிய தீர்ப்பை மனங்கோணாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் எவருமே உண்மையான விசுவாசி கிடையாது. நமக்கு மத்தியில் ஒரு சச்சரவு வந்தால், இதுவா அதுவா ஒன்று ஒரு சந்தேகம் வந்தால் தீர்ப்பெங்கெடுக்கணும்? நபியே, நீர் எந்த தீர்ப்பை சொன்னீரோ அந்த தீர்ப்பை அவர்கள் மனங்கோணாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஃபக்கது என்ன செய்கிறான் அல்லாஹ், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாகு வரசூலுகு அம்ரன் ஐயக்கூனலகுமுல் ஹியரத்துமின் அம்ரஹிம் வமை அசில்லாக வரசூலகு ஃபக்கது தல்ல தலாலம் முபீனா. நபியே, அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு விடயத்திலே தீர்க்கமான முடிவு சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்பில் தண்டை இஷ்டம் என்று எடுத்துக்கொள்ளும் உரிமை யாருக்கும் கிடையாது. அல்லாவும் ரசூலும் ஒன்றை தீர்ப்பு சொன்னால் அதுக்கு மாற்றமான ஒரு வழியில் நான் நடந்து கொள்வேன் என்ற உரிமை எடுக்கும் இஷ்டம் யாருக்கும் கிடையாது. யாரு அப்படி எடுத்துக்கொள்வார்களோ ஃபக்கது தல்ல தலாலம் முபீனா, தெளிவான வழிகட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஷைத்தான்களுடைய உள்ளத்தை கிளறிவிடுகின்ற அந்த குழப்பங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து விடக்கூடாது. குர்ஆனோடும் சுன்னாவோடும் நின்று கொள்ள வேண்டும். அல்லாவும் தூதரும் ஒன்றை வழிகாட்டினால் அந்த வழியில் நாம் நின்று கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நாங்கள் சென்று விடக்கூடாது. அப்படி யாரெல்லாம் செல்லுவார்களோ நிச்சயமாக பகிரங்கமான வழிகட்டில் அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகிறான். எனவே பயந்து கொள்வோம் அல்லாவை. எனவே சைத்தானுடைய வழிகளுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்து கொள்வோம். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமா யஐதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா, நிச்சயமாக சைத்தான் அவர்களுக்கு ஏவுவதெல்லாம் வெறும் ஏமாற்றத்தை தான். சைத்தானுக்கு வழிபட்டவர்கள் ஏமாந்தவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்க மஹ்வாஹும் ஜஹன்னம், சைத்தானுக்கு வழிபட்டவர்களுக்கு மறுமையில் ஒதுங்கும் இடம் ஜஹன்னம், நரகம்தான். வலா யஜிதூன அன்ஹா மஹீசா, வேறு ஒதுங்கும் இடத்தை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். நரகத்தை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடையாது என்று சூரத் நிசா 118-121 வசனங்களில் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வக்கால சைத்தானு லம்மா குலியல் அம்ரு, இப்போ இவ்வளவும் சொல்லி நம்மையெல்லாம் ஏமாற்றி உலகத்தில் உள்ள அனாச்சாரங்களை எல்லாம் அழகுபடுத்தி காட்டி உலகத்தில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு அழகுபடுத்துவோம். ஒரு பொம்பளை ரோட்டில் போனாலும் அவன் நல்லா இருக்கு அவ முடிப்போம், நம்ம பொண்டாட்டியை விட்டுருவோம், இப்படி சிந்தனை ஏற்படுத்துவான். தப்பான எண்ணங்கள்லாம் உண்டு பண்ணுவான், தவறான சிந்தைகள்லாம் நமக்கு ஏற்படுத்துவான். அப்போ உலகத்தில் எது பாவமோ அதைத்தான் நமக்கு அலங்காரமாக காட்டுவான், அதில் தான் இன்பம் இருக்க மாதிரி காட்டுவான். அல்லாஹ் சொல்கிறான், இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு என்ன நடக்குமாம், மறுமையில் எல்லாரையும் கொண்டு வருவான் ஒரு கூட்டத்தை, அப்படி அவன் பின்னால் பெரிய கூட்டத்தை பிடிச்சிருவான். உலகத்தில் மறுமையில் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சுருப்பான் நரகத்துக்கு போகிறதுக்கு. இப்போ அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான், யார் யாரெல்லாம் நரகம் தீர்ப்பு சொல்லுவானா, வக்கால ஷைத்தானு லம்மா குலியல் அம்ரு, மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லும் அந்நாளில் ஷைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதகும், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளித்தான். குர்ஆனில் என்ன வாக்குறுதி அளித்தான், ஷைத்தானை எதிரியை எடுத்துக்கோங்க, அவன் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறான், இடப்புறமும் வலப்புறமும் முன்புறமும் பின்புறமுமாக வந்து உங்களுக்கு பாவங்களை எல்லாம் அலங்காரமாக காட்டி உங்களை தன்னோடு நரகத்தில் வைத்திருப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். சைத்தானுக்கு வழிபடாதீங்க, அல்லாவா கழித்தானா, சைத்தானுக்கு வழிபட்டீங்களா இந்த நரகம், அவனை ஒதுக்கி அல்லாவுக்கு கட்டுப்பட்டீங்களா தான் உங்களுக்கு சொருக்கம், வாக்களித்தான் அல்லா. அதை இப்போ அல்லா சொல்லி காட்டுறான், சைத்தான் சொல்லுவான் மறுமையில், வக்கால லம்மா வக்கால சைத்தான், சைத்தான் சொல்லுவான் மறுமையில். எப்போ சொல்லுவான், லம்மா குலியல் அம்ரு, அல்லா தீர்ப்பு வழங்குவானே, நீயெல்லாம் நரகம் நீயெல்லாம் சொருக்கம் தீர்ப்பு வழங்குவானா, அந்த நேரத்தில் சைத்தான் அவனோட கட்சியை கூப்பிட்டு சொல்லுவான், அவனுக்கு பின்பற்றி அவன உலகத்தில் அவனை வழிபட்ட பெரிய கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தை பார்த்து சைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதகும், உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்களிச்சிருக்கிறான், அல்லாஹ்க்கு வழிபட்டால் சொர்க்கம் சைத்தானுக்கு வழிபட்டால் நரகம், அல்லாஹ் வாக்களித்தது. அந்த வாக்கு என்ன செய்வான், வஅதல் ஹக், அதுதான் உண்மையான வாக்கு. அல்லாஹ் சொன்னது அதுதான் இப்போ நடக்க போகுது. சைத்தான் சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சான குர்ஆனில் அதுதான் உண்மையான வாக்கு, அதுதான் இப்போ நடக்க போகுது, ஏன்னா எல்லாம் அல்லாஹ் கையில் இருக்கு. இப்போ சைத்தான் சொல்லுவான், வாத்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி இப்படின்னு வாக்களித்து உங்களை வழிகெடுத்தேன், ஆனால் ஃபஅஹ்லஃப்துக்கும், உங்களை ஏமாற்றி விட்டேன், உங்களையெல்லாம் அழைச்சி பாவங்களெல்லாம் நன்மை மாதிரி காட்டி சுபகு நேரத்தில் தூங்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி உன்னை தூங்க வச்சு உன்னை ஆறாட்டி எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சேன்,
உனக்கு வாக்களிச்சனே, இப்போ நான் உனக்கு மாறு செஞ்சிட்டேன். சைத்தான் சொல்லுவான், இப்போ மாறு செஞ்சிட்டேன், அவனுக்கு இடம் இல்லை இப்போ அங்கே, உனக்கு மாறு செஞ்சிட்டேன். அல்லாஹ் வாக்களிச்சானே அந்த வாக்கு உண்மை சொல், சைத்தான் சொல்லுவானான், சொல்லிப்போட்டால் அவன் சொல்லுவான். இன்னும் எப்படி சொல்லுவான், வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், இந்த நேரத்தில் உனக்கு எந்த உதவியும் செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. சைத்தான் சொல்லுவான், இப்போ எனக்கு ஒன்றும் செய்யலாம், எனக்கு எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ் வாக்களித்தது உண்மை, அது நடக்கும். நான் வாக்களிச்சிட்டேன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, நான் இப்போ மாறு செஞ்சிட்டேன் உனக்கு. இப்படி சைத்தான் சொல்லுவானான், சொல்லி போட்டு சொல்கிறான்லா, இல்லா அன் தாவுத்துக்கும், நான் உலகத்தில் ஒன்றே அழைச்சேன், சும்மா அழைச்சேன். ஃபாஜப் தும் லி, நீங்கள் இருந்தாலும் எனக்கு வழிபட்டீங்க. சுபவ தொழுவாதுன்னு சொன்னேன், தொழாமல் இருந்தீங்க. மாமன் கூட சண்டை போடுன்னு சொன்னேன், சண்டை போட்டான். மச்சான் கூட சண்டை போடுன்னு சொன்னேன், சண்டை போட்டான். வீட்டில் சேர்ந்துருந்த அம்மா அப்பா விரட்டிட்டு பொண்டாடியை வச்சுக்கோன்னு சொன்னேன், விரட்டி விட்டான். எல்லாத்துக்கும் வழிபட்டேன் எனக்கு, இப்போ எனக்கு என்ன ஒரு வழியும் இல்லை. இப்போ அல்லாட உரிமை, சைத்தான் சொல்லுவாங்க, இவ்வளவெல்லாம் நீ எனக்கு வழிபட்டுட்ட, இப்போ எனக்கு ஒன்று செய்ய எந்த பவரும் இல்லை, எனக்கு எனக்கு எந்த சுல்தானும் கிடையாது, எந்த பவரும் இல்லை என்று சொல்லி போட்டு சொல்லுவானா, இன்னி கஃபர்து, எப்படி சொல்லுவான், ஃபலா தலுமூனி, இப்போ நீ என்னையே பழிக்காத, இப்போ என்னைய நீ பழிக்காத. வலுமு அம்புசக்கும், உன்னையே நீ குறை குறிக்கும். ஏன்னா குர்ஆன் வந்துச்சு உலகத்தில், ஹதீஸ் இருந்துச்சு, எத்தனை ஆலிம்கள் வந்து அதை சொல்லித்தந்தாங்க, அதெல்லாம் நீ கேட்கலையே. அதெல்லாம் உங்கள் பாட்டம் செய்யலை பூட்டம் செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் பேத்துக்கிட்டு தான் இருந்த, நீ குர்ஆனை காட்டினால் வரமாட்டேன் யூதண்ட குர்ஆண்டுவேன், ஹதீஸை காட்டினா யூதம் கட்டி எழுதின ஹதீஸ்ன்னு சொல்லுவேன். இப்படி சொல்லி சொல்லி நீ என்ன செஞ்ச, எனக்கு வழிபட்டுக்கிட்டு வந்த, இப்போ ஒன்னே நீ ஏமாற்றி கொண்டாய், ஒன்னே தான் பழிச்சுக்கோ, நீ விட்ட தவறு தான் இது. இப்போ சொல்லுவான் சைத்தான், அல்லாஹ் சொல்கிறான் இது, வலுமு அம்புசக்கும், உன்னையே நீ குறை குறிக்கோ, என்னையே குறை கூறாத, நான் அழைச்சேன், நான் இப்போ மாறு செஞ்சிட்டேன் சொல்லுவானாம். மா அனபி முஸ்ரிஹிக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹி இன்னி கஃபர்து பிமா அஸ்ரக்துமூனி மின் கபலு இன்னம் தாலிமீ நலகும் அதாபு நலீம். அப்போ சைத்தான் இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவான், இந்த இடத்துல உன்னை காப்பாற்ற முடியாது, என்னையே எனக்கு காப்பாற்ற முடியாது, சைத்தான் சொல்லுவான். அதனால் இன்னி கஃபர் துமிமா அஸ்ரக் துமூனி, உலகத்தில் எனக்கு நீ வழிபட்டதை நான் இப்போ நிராகரிக்கிறேன், நீ என்னையே வழிபட்டதை நான் இப்போ நிராகரிக்கிறேன், நான் கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எனக்கிட்ட சொர்க்கமும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் உன்னையே நிராகரிக்கிறேன்னு சொல்லுவானான். இன்னம் தாலிமீ நலகும் அதாபு நலீம், நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்களுக்கு என்னது அதாபுன் அலீம், நோவினையான வேதனை நிச்சயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் சகோதரர்களே சைத்தானுடைய வழிகாட்டல், இதுதான் குர்ஆன் ஹதீஸை விட்டு நம்மை வழிதவரச் செய்கின்ற சமூகம் மறுமையில் நமக்கு சொல்லுகின்ற பதிலே தவிர, நிச்சயமாக நாம் ஏமாந்து விடுவோம், நாம் நிச்சயமாக மறுமையில் கை சேதப்படுவோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த பாவிகள் அப்படியே நரகத்தில் போட்டுருவான், நரகத்தில் போடுவான். அல்லாஹ் சூரத்து முல்க்ல சொல்லி காட்டுறான், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபவுஜுன் சாலகும் ஹசனத்துஹா அலம் யாத்திக்கும் நதீர். அப்போ நரகத்தில் படைபடையாக அள்ளிந்த பாவிகள் வீசப்படுவார்களாம். குல்லமா உல்கிய ஃபீஹா, நரகத்தில் இவர்கள் படைபடையாக அள்ளி கொட்டப்படுகின்ற பொழுது இவர்களுடைய ஒப்பாரி அழுகை குரலை கேட்க முடியாமல் மலக்குகளே கேட்பாங்களா நரக வசிக்கிறப்ப. அலம் யாத்திக்கும் நதீர், இதையெல்லாம் பற்றி எச்சரிக்கிறவங்க யாரும் உங்களுக்கு உலகத்தில் வரலையா, இந்த இதெல்லாம் தவறு பாவம் பிள்ளைன்னு சொல்லித்தரவங்க யாரும் உங்களுக்கு நபிமார்கள்லாம் வரலையா என்று கேட்பாங்களா. காலு பலா மெய்தான் வந்தார்கள், என்ன செய்தோம், பலா கஜ்ஜா அனா நதீர், இந்த மறுமையை பற்றி நரகத்தை பற்றி இந்த சைத்தானுக்கு வழிபடுபவர்களின் தண்டனையை பற்றி எங்களுக்கு சொல்லித்தருபவர்கள் வந்தார்கள். ஃபக்கஸபுனா, பொய்ப்படுத்தி விட்டோம், எங்களோட முன்னோர்கள் இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டோம், இதெல்லாம் நீங்கள் புதுசு புதுசாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டோம். ஃபக்கஸபுனா வக்குல்னா மானசல்லாகும் மின்சே, இதெல்லாம் அல்லாஹ் இறக்கின வேதத்தில் இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். இப்படி சொல்லி ஃபாத்தரஃபூ பிதம்பிகிம், உலகத்திலே தாம் விட்ட தவறுகளை மறுமையில் ஒப்புக்கொள்வார்கள். ஃபசுஹுக்கன் லி அஸ்ஹாபி ஸஅயிர், ஒத்துக்கொண்டாலும் நரகவாசிகளுக்கு கேடுதான், மன்னிப்பு கிடைக்காது. அன்பு சகோதரர்களே, நிதானமாக நடந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிப்போம், உலகத்தில் நாம் குர்ஆனை நம்மால் முடிந்த அளவு படிப்போம். யார் உண்மையை சொல்லுகிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதாவது நமக்கு விளங்கும் குர்ஆனை படித்தால். யார் சரியானதை சொல்லுகிறார்கள் தவறானதை செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் என்பது ஹதீஸை படித்தால் ஓரளவு நமக்கு புரியும். வாழ்க்கையில் முடிந்தளவு படிப்போம், குர்ஆன் ஓதுவதை கேட்போம், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், நாங்கள் நேர்வழி பெற்ற பின்னர் மற்றவர்களுடைய வழி தவறுதல் எங்களை வழிகெடுத்து விடாமல் எங்களின் பாதுகாப்பாயாக என்று நம்மை பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் அல் குர்ஆனை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த பிரார்த்தனைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டு நாம் சத்தியத்தில் வாழுவதற்கு
அந்த சத்தியத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் நாளைய தினம் செய்யப்படும். சுபஹானக அல்லாஹும்ம சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.